எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் காமிக்க போகிற ரெசிபி முருகங்காரா. இந்த முருகங்காரா வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சிக்கன் ஷீக் கபாப் ரெசிபி போன வீடியோவில் காமிச்சேன். அதே ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். நான் டாப் கோட்டுக்காக அந்த சிக்கன் ஷீக் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த சிக்கன் ஷீக் மசாலாவை டாப் கோட்டிங்காக யூஸ் பண்ண போகிறேன். பட் ஃபார் த ஃபில்லிங் வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபில்லிங் தயார் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க அண்ட் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் மாறினதும், அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்கில் மாறினதும், நான் வந்து பொடியாக நறுக்குன்னு கத்திரிக்காய் சேர்த்துக்கினேன். ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டால் போதும், பொடியாக நறுக்கணும் இல்லையா? ஸோ அது ஃபில்லிங்க்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதுவும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கலனாக்கா நீங்கள் வந்து மஷ்ரூம், கார்ன், பன்னீர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து சாட் மசாலா தூள், சீரகத்தூள் அண்ட் மல்லித்தூள் சேர்க்குறேங்க. இதெல்லாம் ஃப்ளேவருக்காக தான் அண்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் அந்த கத்திரிக்காயில். எப்பவுமே இந்த சிக்கன் அண்ட் மட்டன் வந்து கத்திரிக்காயோட சேர்த்து அது காம்பினேஷனே வேறு தான், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் அண்ட் பொடியாக நறுக்கின மல்லி இலை அண்ட் புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது அத்தனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அந்த கத்திரிக்காய் இழஞ்சும் போகக்கூடாது, அட் த சேம் டைம் வெந்தும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பிற்பாடு இதை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி வதக்கி வேக வச்சுடுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிங்க, நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்க போகாதீங்க. அடுத்து வந்து நான் பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்கின பேரிச்சம்பழம் அண்ட் அத்திப்பழம் பொடியாக நறுக்கின அத்திப்பழம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது பிறகு நான் வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சில நட்ஸ் சேர்த்துருக்கேன். பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, அக்ரோட் பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்க போகிறேன். இது வந்து நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம நல்லா அதை ஆற விடணும். அப்போ தான் அது ஃபில்லிங்க்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் சூடாக வந்து அதை ஃபில் பண்ண முடியாது மிளகாயில். இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஒரு பஜ்ஜி மிளகாய் எடுத்து அதை க்ளீனாக க்ளீன் பண்ண போகிறேன். உள்ளே இருக்க விதைகளெல்லாம் எடுக்க போகிறேன். அந்த நீங்கள் அந்த விதைகளெல்லாம் அப்படியே வச்சிங்கனாக்கா அது ஃபில்லிங்க்கு இடம் இருக்காது அண்ட் மோரோவர் அந்த காரம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த மிளகாயில். சம்டைம்ஸ் ஏகத்துக்கு காரமாக இருக்கும், சம்டைம்ஸ் காரமே இருக்காது. ஸோ வந்து அந்த காரம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த சென்டரில் அந்த மிளகாவை கீறிட்டு பேக் ஆஃப் த ஸ்பூன் வச்சு நான் அந்த க்ளீனாக அந்த விதைகள் எல்லாம் நீக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த மிளகாய் உடையவும் உடையாது, அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த கேவிட்டி இருக்கும் சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து உங்களுக்கு நல்ல இடம் இருக்கும் அதில் சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த ஆணை மட்டுக்கும் அந்த விதைகள் எல்லாம் ஸ்லோவாக நீக்கிடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நான் அந்த விதைகள் எல்லாம் எடுத்துட்டேன். எல்லாம் மொத்தமே எடுத்துட்டேன். அந்த உள்ளே அந்த சாதம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. ஸோ அதெல்லாமே நல்லாவே நீக்கிட்டேன் நான். கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் டவலில் நல்லா இதை தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ரெடியாக கொஞ்சம் நேரம் காத்தார விட்டுடுங்க, இல்லைனா அந்த ஃபில்லிங் வந்து உள்ளே இருக்காது, அது வெளியே வழங்கி வந்துடும். ஸோ ஆன மட்டுக்கும் இதை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் டவலில் தொடச்சி எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, இப்போ இந்த மிளகாயில் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த கத்திரிக்காய் மிக்சர் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஏற்கனவே, அது வந்து ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு டிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த மிளகாயில் வந்து நீங்கள் அதிகமாக இந்த ஃபில்லிங் போட்டிங்கன்னா அந்த மிளகாய் உடைஞ்சி போயிடும். ஸோ ஆணை மட்டுக்கும் கொஞ்சமாக அந்த மிளகாயில் ஃபில்லிங் சேருங்க, ரொம்பவும் சேர்க்காதீங்க. நீங்கள் ரொம்ப சேர்த்தீங்கன்னா அது வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் அந்த மிளகாய். அண்ட் இன்னொரு டிப் என்னன்னாக்கா, நீங்கள் அந்த கத்தியால் அந்த விதைகள் எல்லாம் நீக்காதீங்க. அந்த கத்தியால் விதைகள் நீக்கினீங்கன்னா அந்த மிளகாய் உடஞ்சிடும், அதுக்கு உடையிற சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து டெக்ஸ்டர் அந்த மாதிரி அந்த மிளகாயில். இப்போ நான் இதை ஃபில் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இல்லைன்னா இந்த கோழியோட டாப் கோட்டிங் போட்டும் நீங்கள் சேர்ந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ஷீக் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கோழி மிக்சரு, அது வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல சைஸ் போர்ஷன் எடுத்துக்கிறேன். கை நல்லா நனைச்சிக்கோங்க, நல்லா வெட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஆயில் பூசிக்கோங்க கையில். இப்போ அது வந்து நல்லா உருட்டினாப்புல பண்ணி நம்ம அதை கையில் தட்டிக்கணும். இப்போ வடைக்கு எப்படி தட்டுறோம் அந்த மாதிரி நீட்டாக தட்டிக்கணும். தட்டிவிட்டு அந்த மிளகாய் லெங்க்த்துக்கு நம்ம தட்டிட்டு அந்த மிளகாவை அது மேலே வச்சு இந்த கோழியை வந்து அந்த மிளகாய் மேலே போத்த போகிறோம். ஒரு பஜ்ஜி மாதிரி கவரிங் கொடுக்க போகிறோம். இது ஏன் நான் வந்து பஜ்ஜி மாதிரி நான் செய்யலைன்னா, பஜ்ஜி மாவில் நம்ம இந்த மிளகாவை தோச்சி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் எல்லாம் கழிந்து வெளியே வந்துடும், பஜ்ஜி மாவில் போயிடும். ஸோ ஆரம்பட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த உள்ளே வந்து அந்த மிளகாய் சாஃப்ட் ஆகிடும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ. அண்ட்
அந்த ஃபில்லிங் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபில்லிங்கில் லைம் கூட போடலாம், ஒரு கொஞ்சமாக லைம் புழியலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பே இல்லாத அந்த கோழிக்கு வந்து நான் ஃபுல்லாக அந்த மிளகாயில் சுற்றிட்டேன். அதை எடுத்து நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிளேட்டில் வச்சு க்ளீனாக ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு விருந்தாளி வீட்டுக்கு வராங்களோ அந்நேரத்துக்கு எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கணுங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு இப்போ அந்த மிளகாய் ஒன்று ஒன்று எடுத்து அலக்கா வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்பவும் நான் ஹார்டாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இப்போ இது போட்டதும் நீங்கள் ரொம்ப பேருக்கு வந்து அந்த ஒரு ஹேபிட்டு திருப்பி பார்க்குவாங்க. நீங்கள் திருப்பாதீங்க, அந்த மிளகாய் போட்டதும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விடுங்க. அந்த கோழியெல்லாம் நல்லா கெட்டியான பிற்பாடு நீங்கள் வந்து அதை திருப்பிக்கலாம். திருப்பி திருப்பி ஃப்ளை பண்ணி அதை கோல்டன் ப்ரௌன் கலர் பண்ணிக்கலாம். ஆனால் எடுத்தோமே இன்னும் நம்ம திருப்பக்கூடாது, அது பண்ணோம்னா உடஞ்சிடும். ஸோ ஆன மட்டுக்கும் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவி விடுங்க. இந்த ரெசிபியோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனோட நான் வந்து டீட்டெயில் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்ஸோட என்னோட பிளாகில் இருக்குது. என் பிளாக் விசிட் பண்ணி இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் வந்து க்ளீனாக எல்லா சைடும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் ஒரு 4 கால்ல நான் அலக்காத திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணுறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில். கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நல்ல ரெசிபியாக இருக்குது, ஹோட்டல்லலாம் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அம்மா அப்பா எல்லாம் ரொம்பவே விரும்பி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க வீட்டில். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இது வந்து வெங்காயம் அண்ட் எலுமிச்சைப்பழமோட சர்வ் பண்ணேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் திருப்பி நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.